வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது பூஸ்டிங் தமிழில். நான் கிருஷ்ணி பிரபாகர். முதலாவதாக இன்று நாம் பூஸ்டிங்கின் தேவை பற்றி பார்ப்போம். இப்பின்னணியை பயன்படுத்தி அடுத்து பூஸ்டிங் என்றால் என்ன என்பதை வரையறுப்படுத்துவோம். இதைத் தொடர்ந்து இறுதியாக பூஸ்டிங் அல்காரிதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். பூஸ்டிங்கின் தேவை. மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ் ஆனது வெளிப்படையாக புரோகிராம் செய்யப்படாமல் வரவுகளில் இருக்கும் வடிவங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் கணிப்புகளை அல்லது முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டது. இத்தகைய அல்கரிதம்ஸ் உண்மையான உலக பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுகின்றன. சில சூழ்நிலைகளில் திரையில் தெரியும் சிக்கலைப் போல் கடினமான வகைப்பாடு சிக்கல்களை தீர்க்கும் போது மேம்பட்ட அட்வான்ஸ் மெஷின் லேர்னிங் நுட்பங்கள் தேவைப்படுகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வீக் லேர்னர்ஸ் எனப்படும் ரெண்டம் கெசிங்கை விட சற்று சிறப்பாக செயல்படும் மாடல்கள் இந்த வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதில் குறைவான அக்யூரசியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக, திரையில் காண்பிக்கப்படும் மூன்று வெவ்வேறான வீக் லேர்னர்ஸ்களின் தீர்வுகள் முன்பு காட்டிய வகைப்பாடு சிக்கலை சரியாக வகைப்படுத்த போதுமானதாக இல்லை. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வீக் லேர்னர்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு வீக் லேர்னர்ஸை விட அதிக அக்யூரசியை கொண்ட மிகவும் துல்லியமான கணிப்புகளுடைய ஸ்ட்ராங் லேர்னர்ஸின் தேவை ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்துடன் இந்த கருத்தை நன்கு புரிந்து கொள்வோம். ஸ்பேம் என கூறப்படும் மின்னஞ்சல் குப்பைகள் மற்றும் சாதாரண மின்னஞ்சல்கள் உள்ளிட்ட மின்னஞ்சல்களின் தரவு தொகுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கருதுங்கள். இந்த மின்னஞ்சல்கள் ஸ்பேம் அல்லது ஸ்பேம் இல்லை என்று இரண்டு தனித்தனி வகுப்புகளாக வகைப்படுத்துவதே நம் நோக்கமாகும். பொதுவாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்கள் முதல் நடவடிக்கை ஸ்பேம்களை அடையாளம் காண விதிகளை அமைப்பதாகும். அவ்வாறு சில விதிகள்: மின்னஞ்சலில் ஒரே ஒரு விளம்பரப்படம் உள்ளது என்றால் அது ஸ்பேம். மின்னஞ்சலில் இணைப்பு மட்டுமே உள்ளது என்றால் அது ஸ்பேம். மின்னஞ்சல் அமைப்பு "நீங்கள் ரூபாய் எக்ஸ் பரிசு தொகையை வென்றீர்கள்" போன்ற வாக்கியங்களை கொண்டுள்ளது என்றால் அது ஸ்பேம். அதிகாரப்பூர்வ டொமைன்களிலிருந்து வரும் மின்னஞ்சல் என்றால் அது ஸ்பேம் அல்ல. அறியப்பட்ட மூலத்திலிருந்து வரும் மின்னஞ்சல் என்றால் அது ஸ்பேம் அல்ல. இந்த விதிகள் அனைத்தும் மின்னஞ்சல் ஸ்பேமோ இல்லையோ என்பதை அடையாளம் காண உதவுகிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட விதியின் அடிப்படையில் ஒரு மின்னஞ்சலை வகைப்படுத்தினால் கணிப்பு தவறாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விதிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வீக் லேர்னர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் இந்த விதிகள் ஒரு மின்னஞ்சலை ஸ்பேம் அல்லது ஸ்பேம் அல்ல என வகைப்படுத்த போதுமானதாக இல்லை. ஆகையால் எங்கள் கணிப்பு மிகவும் துல்லியமானது என்பதை உறுதி செய்ய இந்த வீக் லேர்னர்ஸ் ஒவ்வொருவரின் கணிப்பையும் பெரும்பான்மை விதி அல்லது வெயிட்டட் அவரேஜ் பயன்படுத்தி ஸ்ட்ராங் லேர்னர் மாடலை உருவாக்குவதன் மூலம் இணைக்கலாம். இதுவே பூஸ்டிங்கின் செயல்பாடாகும். இப்பின்னணியை பயன்படுத்தி தற்போது பூஸ்டிங் என்றால் என்ன என்பதை வரையறுப்படுத்துவோம். பூஸ்டிங் என்பது ஒரு என்செம்பிள் லேர்னிங் டெக்னிக் ஆகும். மாடலின் துல்லியத்தை அதிகரிப்பதற்காக வீக் லேர்னர்ஸ்களை ஸ்ட்ராங் லேர்னர்ஸ்களாக மாற்ற மெஷின் லேர்னிங் அல்கரிதம்களின் தொகுப்பை பயன்படுத்துவதாகும். வீக் லேர்னர்ஸ் ஒவ்வொன்றும் அதன் விதிகளின்படி அவுட்புட் ஒன்றை தருகிறது. அவ்வாறு பல வீக் லேர்னர்ஸின் அவுட்புட்டை ஒன்றாக இணைத்து ஸ்ட்ராங் லேர்னர்ஸ் உருவாக்குவதே பூஸ்டிங் ஆகும். இங்கே என்செம்பிள் லேர்னிங் என்பது பல லேர்னர்ஸ்களை இணைத்து மெஷின் லேர்னிங் மாடலின் செயல்திறனை மேம்படுத்த பயன்படும் ஒரு முறையாகும். அதாவது, என்செம்பிள் லேர்னிங் பல லேர்னர்ஸ்களை பயன்படுத்தி ஒரு தரவு தொகுப்பை பல மாடல்களின் கீழ் ட்ரெயின் செய்வதன் மூலம் அக்யூரசியை அதிகமாக்குகிறது. மாடலை பயன்படுத்தி ட்ரெயின் செய்த பின்பு அதை டெஸ்ட் செய்து அதில் அடையாளம் காணப்படும் எரர்ஸை குறைப்பதற்காக பின்பு தொடர்ச்சியாக தரவை ட்ரெயின் செய்து டெஸ்ட் செய்வதன் மூலம் சிறந்த மாடலை உருவாக்குகிறோம். இந்த தொடர்ச்சியான என்செம்பிள் லேர்னிங்கே பூஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது பூஸ்டிங் அல்காரிதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த பூஸ்டிங் அல்காரிதமை படிப்படியாக விளங்கிக் கொள்வோம். முதலாவது படியாக, தரவு தொகுப்பு ஒன்று பேஸ் அல்காரிதம் ஒன்றினுள் செலுத்தப்படுகிறது. அந்த பேஸ் லேர்னர் தரவை படித்து ஒவ்வொரு சாம்பிள் கண்காணிப்பிற்கும் சமமாக எடை அளித்து வகைப்படுத்துகிறது.
அடுத்த படியாக பேஸ்லெனரா செய்யப்பட்ட தவறான கணிப்புகள் அடையாளம் காணப்படுகின்றன. அடுத்த மறு செய்கையில் அடையாளம் காணப்பட்ட முந்தைய தவறாக வகைப்படுத்தப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ்களுக்கு அதிக வெயிட்டேஜ் வழங்கி மாடல் மீண்டும் ட்ரெயின் செய்யப்படுகிறது. இவ்வாறு வெயிட்டேஜ் வழங்குவதன் மூலம் மாடல் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. அடுத்தடுத்த படியிலாக பூஸ்டிங் அல்கரித்தம் ஒவ்வொரு மறு செய்கைக்கும் பலவீனமான விதிகளை உருவாக்குகிறது. வீக் லேர்னர்ஸ் ஒன்றிணைந்த ஒரு ஸ்ட்ராங் லேர்னர் உருவாகும் வரை படி இரண்டின் மறு செய்கை மீண்டும் மீண்டும் நடாத்தப்படுகிறது. முந்தைய தவறாக வகைப்படுத்தப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ்களுக்கு அதிக வெயிட்டேஜ் வழங்குவதன் மூலம் மாடலின் செயல்திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இறுதியாக சரியாக வகைப்படுத்தப்பட்ட அவுட்புட் ஒன்று பெறப்படுகிறது. பூஸ்டிங்கின் முக்கிய நோக்கம் தவறாக வகைப்படுத்தப்பட்ட கணிப்புகளில் அதிக கவனம் செலுத்துவதாகும். இத்தோடு வீடியோவின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவின் மூலம் பூஸ்டிங்கை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.